அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது பப்பாளி பழம். பப்பாளி பழத்தின் நன்மைகளை பார்ப்போம். ரத்தம் சுத்தமாகும் பப்பாளி பழத்தை சாப்பிடுவதால். கொழுப்புகள் குறையும். கல்லீரல் புத்துணர்வு அடையும். சிறுநீரகக்கல்களை கரைக்கும் தன்மை பப்பாளி பழத்துக்கு உள்ளது. இந்த பழத்தை உணவாக உட்கொள்ளலாம், எதையும் கலக்காமல். அதாவது சமைக்காத உணவு, இயற்கை உணவு, பச்சை, அதாவது இயற்கையான உணவு. இந்த பழத்தை முழுமையாக தேவையான அளவுக்கு சாப்பிடும்போது எந்த உணவையும் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. எல்லா சத்துக்களும் கிடைக்கும். எந்தவித இரசாயன உரமும் பூச்சிக்கொல்லி மருந்தும் அடிக்காத இடத்தில் இருக்கும் மரத்தினுடைய பழத்தை சாப்பிடுவோம். அப்போது தான் முழுமையான பலன் கிடைக்கும். நாற்று ரக பழமாக சாப்பிடுவோம். இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதால் நரம்பு வலுவடையும், ஞாபக சக்தி அதிகரிக்கும், இரத்தம் தூய்மையடையும், இரத்தத்தில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கும். இவர்களுக்கு தொற்று நோய் ஏற்பட வாய்ப்பு குறைவு. பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு குறைபாடுகள் இந்த பழத்தை சாப்பிடுவதால் சரியாகும். குடலில் அமிலத்தன்மை ஏற்படுவது செரிமான கோளாறுகள் சரியாகும். மலச்சிக்கலை சரிப்படுத்தும். இந்த பழத்தை தொடர்ந்து சாப்பிடுவதால் சர்க்கரை நோயை கட்டுக்குள் கொண்டு வரும். பப்பாளி பழத்தினுள் இருக்கும் சத்துக்கள் புற்றுநோயை தடுக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நல் உணவும் நம் உடல் நலமும் என்ற குரூப் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த லிங்கில் இணைந்து பயன்கள் பெறவும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.